உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கலர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் கோடீஸ்வரி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராதிகா மேம் தான் அதை இது பண்ணுறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷோ உங்களில் யார் கோடீஸ்வரி ஏகப்பட்ட ஷோ நடத்துகிறாங்க இந்த மாதிரி. ஸோ அதிக பணம் வெல்லலாம் அப்படின்ட்டு. பட் இந்த கோடீஸ்வரி ஷோவில் இப்போ ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரொமோவில் கோடீஸ்வரி ராதிகா மேம் கூட விளையாடுறது யார் அப்படின்னா கௌசல்யா அப்படின்ற ஒரு பெண். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது ஏன் இதை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு வாயும் பேச முடியாது காதும் கேட்காது. ஸோ அவங்க டெஃப் அண்ட் டம். இவங்களால் எப்படி ஒரு ஹாட் சீட்டில் உட்காந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி இந்த பணத்தை வின் பண்ண முடியும்? அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்திருக்காங்க. அந்த ஒரு முயற்சியே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ எஸ், முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைவான ஒரு ஷோவில் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து விளையாடுறது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரொமோ இருந்துச்சு. ஸோ அடுத்து ஒரு கோடிக்கான கொஷினை பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் ராதிகா மேம் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு கோடிக்கான கொஷினை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யம். ஸோ திங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு இந்த ஷோ நடக்கும் போகுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்குமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பெண் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. அப்படி இந்த பெண் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வின் பண்ண உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, அழகான ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அந்த பையனோட வாய்ஸை கூட அவங்களால கேட்க முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்குவாங்க, பையன் நல்லா பேசுகிறானா, பையனோட வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பையனுடைய குரலை கேட்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க காதை சரி பண்ணுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும். ஸோ அவங்க சின்ன வயசுல படிச்ச அந்த காதல கேட்காத அந்த ஸ்கூல் இருக்கும்ல தனியா, ஸோ அந்த ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருடைய ஒரு வேண்டுதலாக இருக்கு. ஸோ வேண்டுதல் மட்டும் இல்லை, அது ஒரு ஏதோ நம்ம வீட்டு பொண்ணு ஒரு சாதனை படைக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குள்ளேயுமே. ஸோ நானுமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திங்கள் செவ்வாய், ஸோ நாளைக்கு நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது. ஸோ நம்ம கௌசல்யா உங்க கோடீஸ்வரி நிகழ்ச்சியில் ஒரு கோடி ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத நாளைக்கு 8 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இந்த எபிசோட்ல இருக்கும். ஸோ நானும் வெயிட் பண்றேன். ஸோ நீங்க மறக்காம பாருங்க. நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.